ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி எப்படி டீடாக்ஸ் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். அதாவது உங்கள் பாடியில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம இப்போ வந்து உங்கள் பாடியிலேருந்து நீக்க போகிறோம். அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரிங்க்குமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், அண்ட் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனலில் நம்ம வந்து பியூட்டி, ஃபேஷன், ஹெல்த் இந்த மாதிரி நிறைய விஷயம் பற்றி பேச போகிறோம். இது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்கள் குடிக்கும் போது உங்கள் பாடிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்க போகிறோம். பேசிக்கலாக டீடாக்ஸ் ட்ரிங்க் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் அது டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக கிளென்ஸ் பண்ணுது. இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் இப்போ லைனாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கிளென்ஸ் பண்ணுது. அதனால வந்து உங்கள் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் லிவர், இன்டெஸ்டைன், அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து இயங்குவதுக்கு அப்புறம், அதே மாதிரி கிட்னி அந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸுமே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளென்ஸ் ஆகுறனால மெட்டபாலிசம் லெவல் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வெயிட் லாஸ்க்குமே இது ஒரு சூப்பரான ட்ரிங்க். கண்டிப்பாக வந்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது டைஜஸ்ட் ஆகி ஃபேட்லாம் சீக்கிரமாக பேர்ன் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம். தேர்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்துட்டு இது வந்துட்டு புஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இல்லை ஸ்டொமக் ப்ளோட்டிங் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் கூட சூப்பராக சரி பண்ணும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து டைஜஷன் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் சூப்பராக சரியாகும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்னி, பிம்பிள் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சூப்பராக சரியாகும். இன்கேஸ் இருக்கிறவங்க இதை குடிச்சிங்கன்னா அதெல்லாம் கம்மியாகுது. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா, இது ரெகுலராக குடிக்கும்போது இது குடிக்கிறவங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு பளபளப்பாக இருக்கும், அதே மாதிரி கிளியராக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து செவன்த் பார்த்தீங்கன்னா, இது ரெகுலராக குடிக்கும் போது இதில் இருக்க செலேனியம் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுது. நம்ம நிறைய ஹேர் க்ரோத் வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த மெயின் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுமே உங்கள் ஹேர் க்ரோத் அஃபெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். ஸோ இது சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகமாகுது. ஸோ அது ஒரு சூப்பரான பெனிஃபிட். எயித் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்குது, உங்கள் பாடியை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஸோ டெய்லி மார்னிங் குடிக்கும்போது அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதேமாதிரி ஒர்க் அவுட்லாம் போகிறவங்க வந்து இதை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிம்லலாம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். நைன்த் பார்த்தீங்கன்னா, அது சூப்பராக உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி இம்யூனிட்டி சிஸ்டமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக பில்ட் பண்ணும். ஸோ குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிக் ஆகுறாங்க அப்படின்னாங்கலாம் நீங்கள் ரெகுலராக கொடுத்து பழக்கப்படுத்தலாம். ஸோ அவங்க வந்து ரெகுலராக குடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதோட மெயின் பெனிஃபிட்ஸ். இது இல்லாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் அதை சொல்லும் போது அப்படியே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை தாண்டி வந்து உங்கள் பாடியை வந்து நீங்கள் எப்படிலாம் ரிஜுவினேட் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டிப்ஸ் தான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹோல் பாடியை வந்து ரெஜுவினேட்டடாக வைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பாடி நல்லா ஆக்டிவாக இருக்கும், அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. செல் டேமேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கவே நடக்காது. ஸோ அதுதான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிங்க, மெயினாக மார்னிங் குடிங்க. மார்னிங் எழுந்தோடனே நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாடியிலேருந்து நைட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சூப்பராக வாஷ்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் வந்து காலையில் அதுக்கப்புறம் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்க வைட்டமின் அண்ட் மினரல்ஸ்லாம் உங்கள் பாடி வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, அண்ட் ஆல்சோ உங்கள் பாடியுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அண்ட் சூப்பராக வந்து இம்ப்யூரிட்டிஸ் கிளென்ஸ் பண்ணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குங்க. நீங்கள் தூங்கினாவே நல்லா உங்கள் செல்ஸ்லாம் வந்து ரெஜுவினேட் ஆகும், அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஆர்கனுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். மினிமம் வந்து 8 hours நீங்கள் தூங்கணும், அப்போ தான் அது வந்து ஒரு குட் ஸ்லீப். ஸோ அதனால நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்ட், உங்கள் பாடி, உங்கள் ஹெல்த், உங்களோட ஸ்கின், உங்கள் ஹேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ரொம்ப ரொம்ப மெயின். தேர்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சாப்பிடுங்க, நிறைய வைட்டமின் கண்டென்ட் இருக்க மாதிரி சாப்பிடுங்க. அதுவும் மெயினாக வந்துட்டு மார்னிங் தண்ணி குடிக்கிறீங்கல்ல, தண்ணி குடிச்சு முடிச்சு அந்த கிளென்ஸ் ஆனோடனே நீங்கள் ஏதாவது வைட்டமின் அதாவது ஃப்ரூட்ஸ் அதை மாதிரிலாம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் உங்கள் பாடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா நைட்லாம் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து வைட்டமின் ஏ, சி, டி அதெல்லாம் டெய்லி சாப்பிடுங்க. இ அது மாதிரிலாம் டெய்லி சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்கள் பாடி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ட்ரிங்க் வந்து அதில் கொஞ்சம் செய்யும், இருந்தாலுமே வந்து ஆடடாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நிறைய சுகரி ப்ராடக்ட் சாப்பிடாதீங்க.
இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் லவர்ஸ், நான் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன். ஆனா நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் என்னால ஸ்வீட் கம்மி பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் கம்மி பண்ணுவேன். லைக் உதாரணத்துக்கு வந்து நான் மில்க் குடிக்கிறேன்னா சுகர் போடாம குடிச்சுதான் எனக்கு பழக்கம். அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நான் சுகர் எல்லாம் சம்டைம் போடாம தான் குடிப்பேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வாட்டி நிறைய சாப்பிடுறீங்கன்னா மற்ற டைம் வந்து குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா, நிறைய வந்து ஆயிலி ஐட்டம் சாப்பிடாதீங்க, அது வந்து நல்லதே கிடையாது, அது கெட்டதான் நிறைய கொண்டு வரும். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க சால்ட் இன்டேக் நிறைய எடுக்கிறவங்களா இருந்தீங்க, மோர் இந்த உப்புல நிறைய போட்டு நிறைய பேர் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆளுங்களாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் இன்டேக் கம்மி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் லோ சோடியம் சால்ட் இல்லைனா ஹிமாலயன் பிங்க் சால்ட்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி செவன்த் பாத்தீங்கன்னா, நிறைய ப்ராசஸ்டான ஃபுட் சாப்பிடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்க. இப்போ நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது, நம்ம இருக்க சுச்சுவேஷனாக நம்ம இருக்க ஒரு இந்த ஜென்ரேஷனில், பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதை எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். எயிட் பார்த்தீங்கன்னா, நிறைய சல்ஃபர் கண்டென்ட் உள்ள ஃபுட் சாப்பிடுங்க, அது உங்கள் ஹேருக்குமே நல்லது. அதே மாதிரி வந்து உங்கள் பாடியை சூப்பராக டீடாக்ஸ் பண்ணுவோம். லைக் நிறைய ஆனியன் சாப்பிடுங்க, நிறைய ப்ரொக்கோலி சாப்பிடுங்க. ப்ரொக்கோலிஸில் வந்துட்டு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாலட்ல போட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் நொறுக்கு தீனிலாம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் சும்மா இந்த டொமேட்டோ அதெல்லாம் போட்டு சாலட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாம். நைன்த் பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரோபயோட்டிக் சாப்பிடுங்க, அது வந்து கட் பாக்டீரியா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ டைஜஷன் வந்து சூப்பராக நடக்கும், உங்கள் பாடியில் வந்து வைட்டமின் மினரல்ஸ் அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் விற்கிறாங்க, நிறைய பேர் ஆட்லாம் வருவாங்க டிவிலேயே. பட் அதை தாண்டி வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறதுல எதுலாம் ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ, ஓட்ஸ், பனானா இதுலலாம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிப்ஸ். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் பாடி வந்து, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தெரியுமா, பாடி ஹெல்த்தியாக இருக்கும், இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் ஆகும், ஸ்கின் நல்லாயிருக்கும், ஹேர் நல்லாயிருக்கும், ஈவன் வந்து உங்கள் மைண்ட் கூட நீங்கள் வந்துட்டு சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ஷனாக படிக்க முடியும். ஏன்னா வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் கிளென்ஸ் ஆச்சுன்னா ஒரு விதமான ஒரு இது வரும், உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்கள் மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ படிக்கிற பசங்களாம் எக்ஸாம் முன்னாடி இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஹேபிட்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பரான டீடாக்ஸ் ட்ரிங்க், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டையும் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டீடாக்ஸ் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மின்ட். ஸோ மின்ட் லீஃப் வந்து சூப்பராக உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணணும். ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இது. பிரியாணி அது மாதிரிலாம் எதாவது செஞ்சிங்கன்னா அது அதிகமாக போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்கலாகவே இது பிம்பிள், ஆக்னி அது மாதிரிலாம் போடும்போது அதுவுமே சூப்பராக குறையும். ஏன்னா இதில் நிறைய சாலசிலிக் ஆசிட் இருக்குது. அதை தாண்டி இதை நீங்கள் இன்டேக் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, அது உங்கள் பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து சூப்பராக க்யூர் பண்ணுது. அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. கோல்டு சிம்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புதினா சாப்பிட்றது மூலிமா அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். உங்களுக்கு வந்து அந்த வாயில் வந்து ஒரு பேட் பிரெத் இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வருதுன்னா அதெல்லாம் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதெல்லாம் சூப்பராக சரி பண்ணும். நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லெமன். லெமனில் வந்து நிறைய வைட்டமின் சி இருக்குது, அது உங்கள் பாடிக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப தேவையான வைட்டமின். வைட்டமின் சி வந்து வாட்டர் சாலிபிள் வைட்டமின், நம்ம பாடியில் வந்து டெய்லி டெய்லி அது போயிடும், அதனால டெய்லி டெய்லி அது நம்ம பாடிக்கு வந்து ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ லெமன் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும், வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது சூப்பராக வந்து ஃபேட் கட் பண்ணும் உங்கள் பாடியில். இதில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, சூப்பராக எனர்ஜி தரும் உங்கள் டே ஃபுல்லாக. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்க விட்டமின் சி வந்து உங்கள் பாடியில் வந்து கொலாஜன் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஃபைன் லைன்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் ஏஜிங்காக உங்கள் ஸ்கின் தருதுன்னா அதெல்லாம் சூப்பராக கம்மி பண்ணும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும், நீங்கள் சாப்பாடு வந்து உங்களுக்கு அதிகமாக பசிக்கவே பசிக்காது இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா. அதே மாதிரி லெமன் வந்து சூப்பராக வந்து டைஜஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் உங்கள் பாடி வந்து சூப்பராக கிளென்ஸ் பண்ணுது. பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு லெமன் தான் இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட். அண்ட் உங்கள் லிவரை வந்து சூப்பராக பூஸ்ட் பண்ணும். நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். ஜிஞ்சர் வந்து கண்டிப்பாக வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியும். அதை தாண்டி வந்து இது உங்கள் பாடிக்கு என்னென்ன பண்ணுதுன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜிஞ்சர் வந்து சூப்பராக வந்து இம்யூனிட்டி சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுது, உங்கள் பாடியை கண்டிப்பாக வந்து டீடாக்ஸ் பண்ணுது, அதாவது இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. அண்ட் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, உங்கள் பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் சூப்பராக ரிப்பேர் பண்ணுது, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து சூப்பராக கம்மி பண்ணுது. அண்ட் எதுவுமே வந்து நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த தாட்டை வந்து கம்மி பண்ணுது. அண்ட் கண்டிப்பாக வந்து டைஜஸ்ட்
டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுது. இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து உங்க ஸ்டொமக் வந்து ப்ளோட் ஆயிருக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் சூப்பரா கம்மி பண்ணும். இது நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஹனி. ஹனியில வந்து நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல நிறைய வைட்டமின், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கு. அது உங்க ஸ்கின், ஹேர் அண்ட் பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அண்ட் இதுவுமே வந்து சூப்பரா இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணது, அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அதாண்டி பாத்தீங்கன்னா பேட் பாக்டீரியாவெல்லாம் வந்துட்டு உங்க லிவர்ல இருந்து போகிறதுக்கு இது சூப்பரா ஃபைட் பண்ணுது. அண்ட் க்ளோயிங்கான ஒரு கிளியரான ஸ்கின் கொடுக்கறதுக்குலாம் இது சூப்பரா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுல இன்னும் நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அணியை மட்டும் சாப்பிட்ற நிறைய ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன்னே போதும், நம்ம பாடிக்கு அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு தேவையான லாஸ்ட் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் சால்ட். அதாவது இது ஹிமாலயன் பிங்க் சால்ட். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது கிடைச்சா இதை யூஸ் பண்ணுங்க. ஆனால் இதுதான் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து லோ சோடியம் சால்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிமாலயன் பிங்க் சால்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டாக்ஸின்ஸை வந்து ஃப்ளஷ் பண்ணும். உங்கள் பாடி வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். உங்களை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். கெட்ட பாக்டீரியாவெல்லாம் வந்து சூப்பராக கில் பண்ணுது. அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னையும் வந்து ரெஜூனேட் பண்ணி செம்ம அழகாக்கும். அண்ட் இதில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக உங்கள் பாடியில் வந்துட்டு பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட்டோட தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா இந்து உப்பு. இது வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் கிட்ட தான் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 84 மினரல்ஸ் இருக்குது. அவ்வளோ நல்லது இது. ஸோ அதனால தான் இது மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர். ஜிஞ்சரில் வந்து கண்டிப்பாக மேல் தோலை நம்ம நீக்கணும், நல்லதே கிடையாது. மேல் தோலை நீக்கிட்டு அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். ஸோ ஜிஞ்சர் வந்து ரெடி. மின்ட்ல வந்து லீஃப் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. மின்ட் லீஃப் வந்து ஒரு கைப்பிடி அளவு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோண்ட ஜிஞ்சர் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் டு 3/4 ஸ்பூன் தான் இருக்குது இது. ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மிக்சரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வடிகட்ட போகிறோம். ஸோ அரைச்சிட்டு வந்தது நல்லா இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம லெமன் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் தான். ஸோ லெமன் பிழிஞ்சோடனே வந்து ஜூஸ் குடிச்சிருங்க, இல்லைனா வைட்டமின் சி வந்து எவாப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ஹனி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இத குடிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சோ நம்ம பண்ண டீடாக்ஸ் ட்ரிங்க் உங்களுக்கு வேணா இவ்வளவு லிக்விடா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நல்லா திக்கா கூட நீங்க பண்ணிக்கலாம். டெய்லி வந்து ஒரு கிளாஸ் குடிக்க ட்ரை பண்ணுங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இப்ப வந்து நான் இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர்டாக தான் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த லெமன் குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த லெமன் சோடாலாம் குடிப்பீங்க தெரியுமா, அதை விட்டுட்டு நீங்கள் இதை பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த லெமன் வித் மின்ட் போட்டு ஒரு ஜூஸ் கூட பண்ணுவாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்டில், அதெல்லாம் ஃபேமஸ். ஸோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது, டேஸ்டியாக தான் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக குடிக்க முடியும், நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது எப்பப்பெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி மார்னிங் குடிச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து மார்னிங் குடிச்சிங்கன்னா அந்த டேவே உங்களால் கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பாடியை சூப்பராக கிளென்ஸ் பண்ணுறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும்ல. ஸோ அதனால் டே ஃபுல்லாக உங்களால் ரெஃப்ரெஷிங்காக உங்கள் ஒர்க்கை உங்களால் கான்சென்ட்ரேட்டடாக பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்ற நீங்கள் வந்து ஹெவியாக சாப்பிட்ற லன்ச் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக டைஜஸ்ட் ஆகும். ஸோ டெய்லி மார்னிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெகுலராக ட்ரை பண்ணால் தான் உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள்.
அதாவது உங்க பாடி வந்து ஒரு ருட்டீனுக்கு பழகமாயிருக்கும் சரியா. நீங்க அது இந்த ருட்டீன்ல இருந்து இன்னொன்னு ருட்டீனுக்கு கொண்டு வர போறீங்க அப்படின்னு சேஞ்ச் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், பட் உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். ஒன்ஸ் வந்து நீங்க அதை சேஞ்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் விடாம ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதோட ரிசல்ட் வந்து கண் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மறக்காம ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஸோ see you in next video. Bye.